நேற்று நான் டூர் போனேன்டா. டூரில் என்ன பார்த்தேன், 40 அடி அகலத்தில் 80 அடி உயரத்தில் சாப்பிட்ற கீரை ஒன்று வளர்ந்துருச்சு. பேதலிச்சேன். இப்போ அதை அடுத்த ஒரு போர்டு போடணும், அதை ஆரம்பிக்கிறேன். நேற்று நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா. நீ என்ன பார்த்தப்பேன், 120 அடி அகலத்தில் அவன் மிரண்டு ஆத்தடி என்ன நம்மளை பிஞ்சிட்டானே அப்போ. 200 அடி உயரத்தில் சொல்கிற என்னது, ஒரு பானையை ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும், அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரையை எதில் அவிக்க முடியும் அப்படிக்கு. அவன் இவன் பட்டு சரக்குன்னு சட்டையை கிழிச்சு எதிர்த்து பசுப்பை கூடி போயிட்டான். என்ன சாப்பிடுறீங்க? போறான் அரிசி நம்மளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் சார். கீதா டீச்சர் தான் பஜார் போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு சொன்னாங்க. கீதா டீச்சரா? ரூல்டா இல்ல அன்ரூல்டு பேப்பரா? தினத்தந்தி பேப்பர் சார். நீ டெய்லி இப்படிதான் லேட்டா வர? உங்க ஆபீஸ் ரூம் போய் ஹெட்மாஸ்டர் பார்த்தப்போ சார் நான் லேட் ஆயிடுச்சுன்னு ஹெட்மாஸ்டர் பார்க்க தான் சார் போனேன். அங்க நம்ம ஏஎச்எம் ரேஷ்மா மேடமும் ஹெட்மாஸ்டரும் சின்சியரா பேசிட்டு இருந்தாங்க சார். அடுத்த மாசம் எக்ஸாம்ல அதான். டேய் சரி, நேத்தியே என் பிரிவுல மட்டும் வரல நீ? நேத்து நம்ம ஸ்கூலுக்கே வரலையே. இருக்காத சொல்றா சார், நேத்து அர்ஜென்டா 1 பாத்ரூம் வந்தது சார். போயிட்டு வரதுல உங்க பீரியட் முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே ரீசன், ஒழுங்கா கிளாஸுக்கு வரதில்ல, படிக்கிறது இல்ல, முட்டி போடுறா, முட்டி போடு. என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி. அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. மரியாதை. இட்லிக்கு தொட்டு என்ன இருக்கு? சாம்பார். ஆல்டர்னேட்டா? அம்மா தாய் மகாலட்சுமியே பிச்சை போடுங்க, எனக்கு 2 கண்ணும் தெரியாது. வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு, பாவம் உனக்கு ஏதாவது போட்டு விடுமா, உண்மையிலே 2 கண்ணும் தெரியாது போல. ஏங்க அவ்வளவு உரியா சொல்றீங்க? உன்னைய போய் மகாலட்சுமி தெரியாம பாரு, உண்மையிலே 2 கண்ணும் தெரியாம. இந்த உலகத்துல நல்லவங்க எங்க தென்னால கிடைக்க மாட்டாங்க. நான் வீட்டுல இருக்க. என்னதான் ஒரு ஆம்பள பேங்க் மேனேஜரா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தா டேங்க் தயா கழுவணும். பேசியே உனக்கு இப்பதான் புரியுது.